உங்கள் கருத்துக்கு சொல்லுங்கள், ரெண்டு நிமிஷம் கிளம்பிடலாம், எனக்கு தான் எடுக்கிறேன் உங்களே இல்லை. ரைட், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிரியர் குருசக்தி மையம் இன்று வேலூரில் வாசிய பயிற்சி நடைபெற்றது. அவருடைய பலன்களை, ஒவ்வொரு கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லுங்கள், உங்கள் கருத்து சொல்லுங்கள். எளிமையான பயிற்சி, மீறி பண்ண அரை மணி கூட இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. ஓம்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தினுடைய வடிவங்கிறத தெரிஞ்சிட்டீங்க. இதனால் எல்லாமே கிடைக்கும் தெரிஞ்சிட்டிங்களா? ஃபேஸ் மாதிரி பார்த்தீங்களா, உட்காந்து தெரிஞ்சிங்களா? உங்கள் கவலையாக இருந்தீங்கல்ல, அது ரிலீஸ் ஆகிடுச்சு. தெரியும் சார், தெரியுதுங்களா? ஒருத்தர் கண்ணக்கரின்னு வந்தாலும் அந்த உங்களுக்கு அந்த இறைவனுடைய தொடர்பு கிடைச்சா கேட்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி சரி, உங்களது ரைட்டு ரைட், சந்தோஷமாக இருக்கு. உங்களது நீங்க சொல்லி கொடுத்த அந்த வசதி கலா எல்லாம் வந்து ஏற்கனவே எப்படி செய்யறதுன்னு தெரியாம இப்போ வந்து 100% முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க கருத்து. சரி தம்பி, உன்ன கருத்து. சரி சார், உங்க கருத்து. சரி, பொதுவா இந்த பயிற்சியோடைய பெனிஃபிட் என்னென்ன, மிராக்கிள் நடந்தது சொல்லுங்க, ஆச்சரியம் என்ன நடந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம், மூக்கில் காற்று வரல. ஒன்று, சரி, உங்களுக்கும் இறைவனுக்கு கனெக்ஷன் கிடச்சா கை கொதிக்குன்னு சொன்னேன். கோச்சுதா கோச்சுதா? ஒன்று, வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது சரி, இப்போ அது கிளீன் ஆயிடும் உடனே. இதில் நோ சைடு எஃபெக்ட். சைடு, சரி. இப்போ நான் வந்து அகர முதல இழப்பெல்லாம் ஆதி முதற்றே உலகன்னு சொன்னேன். அப்போ என்ன உணர்ந்தீங்க? அந்த இறைவனை போட்டு ஆதி போன்ற போட்டு பயிற்சி கொடுத்தோம்ல, அப்போ உங்கள் மனசு எப்படி இருந்தது? உடம்பு இங்கே இருந்தது, உங்கள் பாடி மேலே போட்டு தெரிஞ்சிட்டிங்களா? ஆத்மா போன தெரிஞ்சிட்டிங்களா? ஏன்னா அதாவது ஜெய்வாத்மா பரமாத்மங்களும் ஆதி போன்ற போயிருங்க. இதுவரை கத்துறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சுத்தம் யாரும் ஒழுங்காக சொல்லித்தரலையே, சுத்தம் சொல்லி கொடுத்துக்கலாம்ல. இதான் ரூட்டு, ரூட்டை பிடிச்சா முடிஞ்சுவோ, இதான் ரூட்டு. ரைட் போடு இல்லை, இதெல்லாம் கஷ்டமா? ரொம்ப சந்தோஷம். இந்த வித்தியை சொல்லி கொடுத்த குருவுக்கும் குரு பரம்பருக்கும் கோடான கோடி சாஸ்திராங்க நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் சகல.